அனைவருக்கும் வணக்கம். நமது பவள விழா சுதந்திர தின கொண்டாட்டங்களை முன்னிட்டு இனிய சுதந்திரத்தை நமக்கு பெற்றுக் கொடுத்த தியாகிகளை நினைவு கூறும் விதமாக தியாகி ஆர்ச் ராஜா அண்ணாமலை செட்டியார் அவர்களை பற்றிய பதிவை உங்கள் முன்வைக்கின்றேன். திரு ஆர்ச் ராஜா அண்ணாமலை செட்டியார் அவர்கள் சிவகங்கை மாவட்டம் தேவகோட்டையைச் சேர்ந்தவர்கள். இளம் வயதிலேயே அவர் மலேசியாவில் இருந்த காலகட்டத்தில் இந்திய காங்கிரஸ் என்ற அமைப்பை மலேசியாவில் உருவாக்கியுள்ளார். அதன் பிறகு 1928 ஆண்டு சைமன் குழுவுக்கு எதிரான போராட்டத்தில் ஈடுபட்டதன் காரணமாக 3 மாத காலம் சிறைவாசம் இவருக்கு விதிக்கப்பட்டது. 1929 ஆண்டு ஆங்கிலேயர்கள் இந்தியாவை உலகப் போரில் ஈடுபடுத்தியமைக்காக அதற்கு எதிரான போராட்டத்தை முன்வைத்ததன் காரணமாக 1.5 ஆண்டு காலம் சிறைவாசமும் 1929 ஆண்டிலேயே 400 ரூபாய் அபராதமும் இவருக்கு விதிக்கப்பட்டது. 1930 ஆண்டு தண்டி யாத்திரையில் ஈடுபட்டமைக்காக 3 மாத காலம் சிறைவாசம் இவருக்கு விதிக்கப்பட்டது. அதன் பிறகு சர்தார் வேதரத்தன் பிள்ளையின் தலைமையில் வேதாரண்யத்தில் நடைபெற்ற உப்பு சத்தியாகிரகத்தில் ஈடுபட்டதற்காக 6 மாத காலம் சிறைவாசம் இவருக்கு விதிக்கப்பட்டது. 1942 ஆண்டு வெள்ளையனே வெளியேறு போராட்டத்தில் தேவகோட்டை நீதிமன்றத்தை தீ வைத்து எரித்ததன் காரணமாக 11 ஆண்டுகள் சிறைவாசம் இவருக்கு விதிக்கப்பட்டது. என்ற போதிலும் சுதந்திரத்தை முன்னிட்டு விடுவிக்கப்பட்டார். ஆக பல்லாண்டு காலம் சிறைவாசமும் போராட்டமும் என இந்த நாட்டிற்காக அர்ப்பணித்த தியாகி திரு ஆர்ச் ராஜா அண்ணாமலை செட்டியார் அவர்கள். காந்தியடிகள் மீது அவர் கொண்டிருந்த பற்றின் காரணமாக தேவகோட்டையில் தியாகிகளுக்கென அமைக்கப்பட்ட ஆர்ச் அருகே கதராணை கடை ஒன்றை நடத்தி வந்தார். அதன் காரணமாகத்தான் ஆர்ச் ராஜா அண்ணாமலை செட்டியார் என்ற பெயரும் அவருக்கு வழங்கப்பட்டது. இந்த நேரத்திலேயே திரு ஆர்ச் ராஜா அண்ணாமலை செட்டியார் அவர்களை வணங்கி, அது போன்ற பல்வேறு தியாகிகளின் அனைவரையும் வணங்கி, நமக்கெல்லாம் அவர்கள் பெற்றுக் கொடுத்த இந்த சுதந்திரத்தை போற்றி நாம் பாதுகாத்து நமது இந்தியாவை வல்லரசாக்குவோம், இந்தியாவை விஸ்வம் உருவாக்குவோம், உலகுக்கெல்லாம் தலை சிறந்த நாடாக உருவாக்குவோம் என்று உறுதிமொழியை எடுத்துக்கொண்டு உங்களுக்கு அனைவருக்கும் இனிய சுதந்திர தின வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். பாரத் மாதா கி ஜெய். ஜெய்.